இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. பழனிசாமியை பார்த்தா எதிர்கட்சி தலைவர்னு போய் உக்காந்துட்டு கருப்பு சட்டை வேறு எல்லாருக்கும் பெரிய போராட்டமா என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கேட்டிங்கன்னா துணைத் தலைவர் அந்த பதவியை உதயகுமார் கொடுக்காம அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அங்கே உள்ள உக்காந்துருக்காருன்னு ஆத்திரம் ஒரே போராட்டம் சத்தம் அது ஏகப்பட்ட பேர் கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கருப்பு சட்டை எப்போ போட்டாங்கன்னு வரலாறு அவருக்கு தெரியாது. தந்தை பெரியார் ஆரம்பித்த இந்த தீண்டாமை ஒழிப்புக்கு அது நீங்கும் வரை விடமாட்டேன்னு போட்ட கருப்பு சட்டை. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இலங்கை தமிழர்களுக்காக அவர்கள் வாழ்வு உரிமைக்காக அந்த மண்ணிலே தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட கருப்பு சட்டை இன்றைக்கி யாருக்கு போட்டுட்ருக்கிறது இல்லை பழனிசாமி உதயகுமாருக்கு பாவம். அது வந்து நடைமுறையிலே இல்லாத பதவி. ஒரு சபாநாயகர் வானளாவிய அதிகாரம் படைத்தவர் என்பதை மறைந்த சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் சொன்னது தெரியும். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மனிதராக சபாநாயகர் அங்கே அமர்ந்து கொண்டு இது கேள்வி நிறையா ஒரு மணி நேரம் கேள்வி பதில் போகும் என்னை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உட்கார வச்சுருக்கீங்க நடைமுறையில் இருக்கிறது அது முடிஞ்ச உடனே நான் அவகாசம் டைம் தரேன் நீங்கள் பேசுங்க நான் பதில் சொல்கிறேன் யாருக்கு ஃபேவராகவும் நான் எந்த முடிவும் எடுக்கலைன்னு சொல்லி ஒரு சபாநாயகர் மிக தெளிவாக சொல்கிறார். அப்பாவு அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். ஒரு ஆசிரியராக இருந்தவர் சபையை அமைதியான முறையில் வழி நடத்துபவர் அவர் மாதிரி இந்த சட்டமன்றம் மாதிரி அமைதியாக செயல்பட்ட சட்டமன்றம் வரலாற்றில் இல்லவே இல்லை. வரலாற்று இடம் பிடித்தது சொன்னாரே மிஸ்டர் கே ஏ செங்கோட்டையன் எங்கள் அண்ணன் அந்த சட்டமன்றத்தில் நேத்தி ஒரே ரகலை நாங்கள் கொடுத்துட்டோம் லெட்ரு அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் பழனிசாமி பழனிசாமி நீ ஒரு வேலை பண்ணு என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஜூலை 20ஆம் தேதி ஒரு லெட்டர் லோக்சபா ஸ்பீக்கருக்கு நீ எழுதுன என்ன எழுதுன ரவீந்திரநாத் என்கின்ற எம்பி 39 பேரில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி சேர்த்து 40 அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சிட்டாரு அதை எனக்கு பொறுக்கலை எப்படியாவது அவரை காலி பண்ணணும் ஏன்னு கேட்டால் அவர் ஓபிஎஸ் அண்ணனோட முதல்வர் ஆகவே உடனடியாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுனேன். எழுதுனியா இல்லையா எந்த தேதி ஜூலை 20 கையெழுத்துட்டு ஸ்பீக்கருக்கு நீ எழுதிய கடிதம் நான் என்ன கேட்குறேன் நேராக எல்லோரும் இந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு தினேஷ் தானே சேலம் மாநகர மாவட்டத்தினர் இங்கே தினேஷும் ஜெயி இருக்காங்க சேலம் மாநகர மாவட்டத்தில் நீங்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்க எல்லாத்துக்கும் நாங்களே டிக்கெட் எடுத்து கொடுத்துட்றோம் யாருக்கு பழனிசாமிக்கும் அந்த குரூப்புக்கும் நேராக போய் டெல்லி நாடாளுமன்றத்தில் இறங்குங்கோ இறங்கிட்டு நாடாளுமன்றம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறதுக்கு வேணால் ஒரு ஆள் அனுப்புகிறேன் உங்கள் உங்கள் எம்பி 2-3 பேர் இருப்பாங்கள்ல அவங்கள கூட்டிகிட்டு போங்க அங்கே போய் ஒழிக நாடாளுமன்ற சபாநாயகர் ஒழிக இந்த சபாநாயகரை அமர வைத்த மோடி ஒழிக பாரதிய ஜனதா டவுன் டவுன் இந்த அரசை நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சி ஒழிக ரவீந்திரநாத்தை எடுக்கலை டில்லு தைரியம் இருந்தனா போ கிளம்பு அங்கே லெட்டர் எழுதுனில்ல ஒரு டிசிஷன் எடுக்கலையே ஸ்பீக்கரு அங்கே எந்த சட்டம் அங்கே எந்த விதி அங்கே போய் போராடு போ பாரதிய ஜனதா கட்சி சரியில்லைன்னு சொல்லி தைரியம் இருந்ததுன்னா இந்த போராண்டி ஏர்போர்ட்டுக்கே போக மாட்டேன் நீ முதல்ல நீ பயந்துக்கிட்டு நீ இங்கே சட்டம் விதி நான் பல தடவை பழனிசாமி உனக்கு நான் சொல்லியிருக்கேன் உனக்கு சட்டம் தெரியாது உன்னை ஏமாத்துறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு 21ஆம் தேதி எல்லாத்தையும் இங்கே வரப்போ நான் விசாரிக்கிறோம் அது வரைக்கும் நான் ஸ்டே கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அரிமா சுந்தரன்ற சீனியர் கவுன்சில் உடனே உள்ளே போ ஸ்டே கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அழகாக ஸ்டேலாம் வேண்டாம் சார் நாங்கள் எந்த எலெக்ஷன் எனி எலெக்ஷன் அதில் பாருங்கள் எனி எலெக்ஷன் நாங்கள் கண்டஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் எந்த பொதுச்சாளர் தேர்தலும் நடத்த மாட்டோம் ஸ்டே வேண்டாம் நாங்கள் கரெக்டாக நடந்துக்கிறோம் அப்படின்னு கன்ஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி அது அந்த தீர்ப்பில் வந்து பதியப்பட்டிருக்கு. அப்போ இங்கே போய் சபாநாயகருக்கு என்ன லெட்டர் கொடுப்பேன் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரில் லேப் சைடில் லெட்டர் எழுதி எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பதவியே இல்லைன்னு சொன்னது பழனிசாமி அந்த அமர்வுலையும் என்ன சொல்லிட்டாங்க 49வது பாராகிராஃபில் சிவில் சூட்டு பெண்டிங் இருக்குது அங்கே போய் டிசைட் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. ஒன்று படிக்கணும் இல்லை அறிவாளி யாராவது இருந்தால் பக்கத்தில் எடுத்து சொல்லணும் இதை வந்து சபாநாயகர் பாப்பாரா இல்லையா ரொம்ப நீட்டாக அப்பா வண்ணன் சொல்லிட்டாரு இந்த பதவி வந்து தயவுசெஞ்சு தம்பி இது வந்து பதவி கிடையாது பாருங்கள். அப்புறம் சட்டமன்ற பொருளாளர் ஒன்று போட்டுக்கோ நாங்கள் அப்புறம் சட்டமன்ற கொறடா சட்டமன்ற துணைத்தலைவர்
எல்லாத்தையும் அதே சேரில் உட்கார வைக்கணும் அப்படின்னு. நான் கேட்குறேன் பழனிசாமியை, ஒன்றே ஒன்று தான் கேட்டுட்ருக்கேன், நீ எதுக்கு அந்த பங்களாவில் இருக்க? நீ முதலமைச்சராக இருந்த பங்களாவில் ஸ்டாலின் காலை பிடிச்சவங்க, நீ லெட்டர் எழுதிட்டு திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின்கிட்ட ஃபோனில் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த கதையை சொல்லட்டுமா? நான் இந்த வீட்டில் இருக்கணும், கொஞ்சம் அந்த வீட்டை கொடுத்துருங்க. அதே பொதிச்சு கீச்சு வச்சுருக்காரே எனக்கு தெரியல, அவருக்கு தான் தெரியும், தோணாத ஒரு வழியில் அங்கேயே இருக்கேன் நான். வெளியே வா அண்ணன், வெளியே வந்துட்டார்ல முன்னாள் முதலமைச்சர் வீடு ஒன்று கேட்கலையே. முனுசாமிக்கெலாம் டைலர்ஸ் ரோட்டில் பெரிய பங்களாவை அலாட் பண்ணி கொடுத்தாரு, கொடுத்துட்டு தான் இப்படி இருக்கார் அவர். அப்போ அது மாத்திரம் வேணுமா பழனிசாமிக்கு? அதே வீடு வேணுமா? ஏன் அரசு எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நீங்கள் பிச்சை எடுத்து அந்த பங்களாவில் ஏன் இருக்கும்? ஒரு எதிர்கட்சி தலைவர் கொடுக்குற வீட்டுக்கு வெளியில் போகிறது, இந்த சலுகையெல்லாம் நீங்கள் பெறலாமா அந்த அரசாங்கத்திலிருந்து? நேத்திங்க இந்தி எதிர்ப்பு பிரச்சனை சபாநாயகர் மென்ஷன் பண்ணுறார் மிக தெளிவாக, தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அமுதமூறும் அன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிற நகைக்க முடிவணங்கி நிற்பதோ? 65 அஞ்சானஞ்ச நடகிரியிலிருந்து இளைஞர்கள் தீ குளித்த ஒரு நிகழ்வு உலகத்திலேயே, தமிழ்மொழி தமிழ்நாட்டிற்கு ஒரு இடத்தில் தான் அந்த சரித்திரம் உண்டு உலகத்திலேயே. அடுத்து பங்களாதேஷ், ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார், நடத்தியவர் பேரறிஞர் அண்ணா, உயிரை நீத்தவர்கள் இளைஞர்கள் 65. இன்று இந்தி மொழி திணிக்கப்படாமல் இந்த மண்ணிலே காக்கப்படுகிறது என்று சொன்னால் திராவிட கட்சிகளுக்கு பெருமை. அது சட்டமன்றத்திலே ஒழிக்கப்படுகிறது, முதல்வர் பேசுகிறார், ஒரு எதிர்கட்சி தலைவராக டியூட்டி டு டிஸ்சார்ஜ் என்று சொல்வார்கள், அதை ஆதரித்து ஒரு மணி நேரம் பொறுமையாக உட்காராம நீ வெளியில் வந்தா இந்த இந்தி எதிர்ப்பை ஏற்படுத்துறேன்னு சொல்லி பிரதமர் மோடி கோச்சுக்குவாருன்னு பயப்படுறியா? இங்கே இருக்க பிஜேபி லீடர் இங்கே கோச்சுக்கோங்கன்னு பயப்படுறே நீ? நேற்றுக்கு அந்த புறக்கணிப்பு, அடுத்தது ரோம் எரியும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதை நம்ம படிச்சிருக்கோம். ரோம் எரியும் போது பிடில் வாசி தாலியாக உட்காந்தாராம். தூத்துக்குடியில் 11 பேர்த்த கொன்னீங்க, 13 பேர்த்த மேலே ஏற்றி வண்டியில் ஏற்றி 13 பேரை சுட்டு கொள்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேற கூப்பிட்டு வந்திருக்கானுங்க வண்டியில் ஏற்றி கொள்றதுக்கு. அந்த அயோக்கியம் மேலே நின்று சொல்கிறான், தமிழகத்தில் தூத்துக்குடியில் அங்கே இருக்கின்ற உழைப்பாளர்கள் கல்பிளந்து மலைபிளந்து கனிகளெல்லாம் வெட்டி தந்து பொற்றுகளை கடல் முத்தை போயெடுக்க மூச்சடக்கி அக்கால உலகிரட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இந்த இக்கால நால்வர் நம் அன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்ற அமவதின்றி புக்கமயன் உண்டாமோ பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் சேற்றி நிற்கும் கை கால்கள் பலியாகி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்தவர் அவர்தான் தொழிலாளர். பாரதிதாசன் சொன்னது சுட்டிய சுட்டது மாத்திரம் இல்லையே, ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு ஒன்ன மாதிரி காட்டு மிராட்டி உலகம் பார்த்துருக்காதே, ஒரு தீய சக்தியாக டிவியில் பார்த்தேன்னு சொன்னியே, நீ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சொல்கிறாரு உன்னை அக்யூஸ்டாக பண்ணணும் அதில்னு சொல்லி. ஆகவே இந்த அரசு தண்டிக்கப்பட வேண்டியவர் பட பழனிசாமி, அதை விட்டுறக்கூடாது. அன்றைய முதல்வர் டிவியில் பார்த்தேன்னு சொன்னது முதலமைச்சர் வரலாற்றில் இந்தியாவில் முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு முதல்லையே தெரிஞ்சு சரி பண்ணியிருக்கணும். அதுக்கு யோகியதை இல்லாத அருகதை இல்லாத முதலமைச்சராக இருந்தவர் பழனிசாமி. ஆகவே அசம்பிளியில் போய் கெலடா பண்ணுறது, அந்த இடத்த எனக்கு விடுன்னு கேட்குறது, இதெல்லாம் ஒரு வரம்பு மீறிய செயலாக உள்ளே போய் ரகலை பண்ணுறது எல்லாம் வந்து சரியாக இல்லை. இதுக்கு கருப்பு சொட்டை போட்டுக்கிறது, உதயகுமார் டானுக்காக போய் ரோட்டில் உட்காடுறது, இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய பிரச்சனையாக. இது என்னென்னு கேட்டிங்கன்னா சார், நான் சொல்கிறேன் சார், நேத்தி இந்தி மொழி அதில் கலந்துக்க வேண்டான்னு உத்தரவு வந்தாச்சு. யாருக்கு? பழனிசாமிக்கு. லோக்கல் பிஜேபி லீடர் சொல்லியிருப்பாங்க போகாதுன்னு, நேற்று அவாய்ட் பண்ணிட்டார். இன்றைக்கி என்ன பிரச்சனை அவருக்குன்னா, அருணா ஜெகதீசன் மாண்புமிகு நீதிபதி அவரை போட்டதே இவர் தான். யார்? இந்த பெரிய மனுஷன் தான் அப்பாயின் பண்ணது. அவங்க ரொம்ப நீட்டாக தெளிவாக எழுதிட்டு போயிட்டாங்க, இந்த சம்பவத்தில் நீங்கள் வந்து சரியாக இல்லை, முதலமைச்சர் பொறுப்பாக நடந்துக்கலை, அடிப்படைகள் ஒரு 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 நியாயமாக இதில் வந்து முதல்ல எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கையை இந்த முதலமைச்சர் எடுக்கலை, அந்த மாதிரி நீட்டாக சொல்லிட்டு போயிடுச்சு. அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாச்சு, உங்களுக்கு நீங்கள் போட்டவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதை அவாய்ட் பண்ணும். இன்றைக்கி இந்த பிரச்சனை, நேற்றுக்கு அந்த பிரச்சனை, திசை திருப்புவதற்காக கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார். அடிப்படைகள் இல்லாத பதவி என்பது துணைத் தலைவர் பதவி. அப்போ நீ அங்கே நாடாளுமன்றத்தில் எழுதின லெட்டருக்கு பதில் இல்லை, இந்த சபாநாயகரை ஏன் குறை சொல்லிகிட்ருக்க?
ஆகவே இதுதான் நான் இன்றைக்கி பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். சார், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு இன்ஜினியராக பொறியாளராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், இல்லை படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம், எல்லாமே சரி, ஆனால் கோமாளியாக இருக்கக்கூடாது. அந்த கோமாளி தான் இந்த பழனிசாமி. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆகவே திமுக ஆதரவு, திமுக ஆதரவு, என்ன திமுக ஆதரவு, என்ன பண்ணிடுவீங்க? ஒரு முன்னாள் முதலமைச்சர் முன்னாடி வரிசையில் உட்கார்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களா? இந்த சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது, அங்கே போய் நின்றுட்டு இல்லை சீட்டு தூக்கிட்டு ஓடுவானுக்கு போடுறது கொடுக்குடுன்னு. அது எங்கே அந்த உட்காந்துருக்க இடத்த அவர் எழுந்தார்னா இந்த சேரை கூட தூக்கிட்டு வெளியில் ஓடினாலும் ஓடுவாங்க, அது மாதிரி ஆளுங்க. ஆகவே தான் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி காட்டுமராண்டிகள்னு சொன்னேன். ஆகவே வன்மையாக கண்டிக்கிறோம். அங்கே அவரை ஓபிஎஸ் பக்கத்துலன்ட்டு ஓன்னு போய் கத்துறது இதெல்லாம் சரியாக இல்லை. ஆகவே தான் திசை திருப்புவதற்காக பழனிசாமி இது போன்ற செயல்களை எல்லாம் ஈடுபடுகிறார் என்பது தான் இன்றைய இது. சார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இறப்பை சசிகலா உட்பட நான் இந்த கவர் நீங்க உத்தரவிட வேண்டும் ஆணையம் ஒருத்தர் போய் எடுத்துருவாங்க. கரெக்ட், மிக அருமையான கேள்வி. அதில் கடைசியாக உங்களுடைய ஒத்துழைப்போட கடைசியாக ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டானது புகழேந்திக்கிட்டேன். இதே நீதிபதி தான் பதிவு பண்ணார். நான் என்ன கேட்குறேன், இதில் யார் தவறு செய்திருந்தாலும் நான் தெளிவாக இருக்கிறேன், அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். அம்மாவை இழந்தது பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அஇஅதிமுக உண்மையான தலைவர்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் என்னை போன்றவர்களுக்கு அது பெரிய பேரிழப்பு, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு தலைவியை இழந்து இந்த கட்சி தடுமாறுகிறது, இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி வெற்றிடமாக மாறிவிட்டது என்பது தான் கால. அப்போ சொல்லும்போது நாங்கள் ஒத்துக்கலை, நானும் நாஞ்சில் அம்மன் சம்பத்தும் எதிர்த்து பேசணும். இன்றைக்கி எவ்வளவு பெரிய தகராறு, இந்த கட்சியை உடைக்க எடப்பாடி எல்லாம் முயற்சியெல்லாம் செய்கிறார் பாருங்கள். ஆனால் நான் கேட்கின்ற கேள்வி, நீதிபதி அவர்களை நீங்கள் வந்து விசாரணை என்ன பண்ணியிருக்கணும், மருத்துவ ரீதியாக விசாரணை பண்ண சொல்லி தான் த கான்ஸ்டிடியூட்டட் திஸ் கமிட்டி. இதை ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. 22ஆம் தேதி செப்டம்பர், சார் நோட் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் காவேரி கூட்டத்தில் அம்மா ஒரே ஸ்டெச்சில் 2 மணி நேரம் டிஸ்கஸ் செஞ்சாங்க. காவேரி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அம்மா கேட்டறிந்தார்கள் அப்படின்னு சொன்னது முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ். அதுக்கு பின்னாலே நான் டெல்லிக்கு போனேன், அம்மா செல்லில் பேசுகிறாங்க, சார் அது விட்டு போச்சு, அதையும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இறந்தது என்னால் நம்ப முடியல. ராமமோகன் ராவ் சொன்னார், இது வேதனையாக இருந்தது நம்ம கேட்குறதுக்கு. அப்போ அம்மா நல்லா இருந்திருக்காங்க. இதே ஹாஸ்பிட்டலுடைய பிரதாப் ரெட்டி தலைவர், ஷி கேன் பேக் டு ஹோம், வாக் டு ஹோம் எல்லாம் சொன்னார். நன்றாக இருக்கிறார்கள் அம்மா, திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் அந்த இதில் இருக்குது பாருங்கள், அறிக்கையில் இருக்குது, அது நீங்கள் எடுத்தால் வரும் சொன்னார். அப்படி சொன்னது யார் சொன்னது? அப்போலோ பிரதாப் ரெட்டி சொன்னது சுத்தமான பொய். நீதிபதி ஆறுமுகசாமி நீதியரசர் சொல்லியிருக்கார், சுத்தமான பொய், ஒவ்வொரு முறையும் பொய்யை சொல்லியிருக்கிறார். அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்மன் பொய்யை சொல்லியிருக்கிறார். நான் இது ஒரு டிபேட்டில் ரொம்ப கிளியராக போனேன். இந்த டாக்குமெண்ட் கையிலே இருக்குது, அதில் நான் வந்து உங்களுக்கு நான் படித்து கூட காமிச்சிருவேன், அதில் இருக்குது கிளியராக. அப்போது நான் என்ன கேட்குறேன், 4 பேரை நீங்கள் அக்யூஸ் பண்ணியிருக்கீங்க, அக்யூசிங், அதான் 4 பேர் மேலே நீங்கள் வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து தயவு செய்து கூர்ந்து கவனிக்கணும். 4 பேர் மேலே சொல்லியிருக்காங்க. யார் யார் மேலே? ஒன்று திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மா, 2வது டாக்டர் கே சிவகுமார், 3வது டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், 4வது முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர். 3 பேர் டாக்டர் சார், ஓரளவுக்கு மருத்துவத்தை பற்றி தெரியும். சசிகலா நாட்டி டாக்டர், எனக்கு தெரிஞ்சு வி கே சசிகலா டாக்டர் கிடையாதுல்ல. அப்போ அந்த 3 பேரை சேர்த்திங்க, அவங்களையும் சேர்த்திங்க, ரைட்டு. பிரதாப் ரெட்டியை பற்றி இங்கே சொல்லியிருக்கீங்க நீங்கள், டாக்டர் பிரதாப் ரெட்டி உண்மைகளை தெரிவிப்பதற்கான அதிகாரம் பெற்ற நபராக இருந்தோம், இஸ் அத்தாரிட்டி ஆஃப் தி ஹாஸ்பிட்டல், த சேர்மன் சேர்பர்சன், அதிகாரம் பெற்ற நபராக இருந்தும் செய்தியாளர் சந்திப்பில் மறைந்த முதல்வர் எந்த நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற பொய்யான அறிக்கையை வெளியிட்டார். யார் குற்றவாளி? ஆஞ்சியோகிராம் செய்யலை,
கத்தியை போட்டு சர்ஜரி பண்ணணும், அம்மா மயக்கமாக இருக்காங்க, நல்லாயிட்டாங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டியது இது அப்போலோ நிர்வாகம். நீதிபதி என்ன சொல்கிறாரு, போய் பேசியிருக்கார் பிரதாப் ரெட்டின்னு சொல்லி நீட்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார், கையில் இருக்குது அவர் கொடுத்த அறிக்கை. அப்போ யாரை நீ குற்றவாளியாக சேர்த்துருக்கணும், நீ ஃபஸ்ட்டு பர்சன் யாரை நீ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். பிரதாப் ரெட்டியோட குஞ்சு கொலாவுறீங்களா தமிழ்நாட்டில் நீங்கள்? ஏன்னா ஏகப்பட்ட பணத்தோடு இருக்க பெரிய கோடீஸ்வரன், எல்லாருக்கும் வேண்டியவர் பிரதாப் ரெட்டி, நமக்கும் வேண்டியவர், உங்களுக்கும் வேண்டியவர், ப்ரெசண்ட்டாக இருக்கவங்களுக்கும் வேண்டியவர், முன்னால் இருக்கவங்களுக்கும் வேண்டியவர், ஆறுமுகசாமிக்கு எப்படி வேண்டியவர்? தென் பொய் சொல்லியிருக்காரு. யார் சசிகலா? என்ன சம்பந்தம் சசிகலாவுக்கு? எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்த பின்னாடி அவர் பொது சொத்து, சிவாஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, முதலமைச்சர், முதலமைச்சர் விஷயத்தில் தலையிடுவதற்கு தனிப்பட்ட யாருக்கும் உரிமை இல்லை. எடுக்க வேண்டிய முடிவு கேபினட், கேபினட் முடிவெடுத்து கொண்டு போயிருக்கணும். ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கொண்டு சென்றது போல் கொண்டு போயிருக்கணும் புருக்ளினுக்கு அங்கே. ஆ, அப்போ அதையே சொல்லலை. யாரோ ஒரு நபர், யாரோ ஒரு நபர், யார் யா நபர்? ஐயா ஆறுமுகசாமி அவர்களே, உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த நபர் பேரை சொல்லிட்டு போக வேண்டியதானே? இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை, இதை நான் பூரா படித்தா, நான் சொன்னேன் 22ஆம் தேதி மீட்டிங் காவேரி, யார் மினிஸ்டர், யார் மினிஸ்டர் பிடபிள்யூடி? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. கான்ஸ்டியூட் பண்ணவர் யார்? பழனிசாமி. இந்த கமிஷனை, அது மூணாவதாக ஆர்கே நகர் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் எனக்கு அதெல்லாம் எந்தவித சந்தேகமும் கிடையாதுன்னு சொன்னவர் பழனிசாமி. அதுக்கு பின்னால் கை நாட்டு ரொம்ப நல்லா கவனிக்கணும், பெரிய பிரச்சனையாக போச்சு கமிஷனில். கை நாட்டு வச்சுருக்காங்க, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம், அதில் நம்ம ஓம் சக்தி சேகர் கூட கூட போய் வாங்கிட்டு வந்தால் அவர் பாண்டிச்சேரியில் நின்னார் அண்ணன். அப்போ அங்கேயே அந்த ரூமுக்கு முன்னாடி காலில் விழுந்து கும்பிட்டார், உள்ளே போக முடியாது இல்லை, வெளியிலேருந்து விழுந்தார். விழுந்தா அப்போ அதில் கை நாட்டு ஒரு மடல் வருது உடனே, ஹெட் ஆஃபீஸிலேருந்து இராணுவ வீரர்கள் போல் செயலாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு மடல் வருது, நம்ம பார்த்தோம், அந்த மடலையும் பார்த்தோம். ஒன்றில் கை நாட்டு வருது, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா மடல் வருது, அதில் கையெழுத்து போட்டிருக்கு. இதனால் கான்ட்ரஸ் ரெண்டும் இப்படி வருது அப்படின்னு கமிஷனில் பல பேர் வந்து சொன்னதை பார்த்தோம். அப்போ யார் பதில் சொல்லும்? எதையும் சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல, ஓபி சரணர்கிட்ட பரவாயில்ல. அப்போ யார் பதில் சொல்லும்? அதிமுக ஹெட் ஆஃபீஸ். அப்போ ஹெட் ஆஃபீஸில் யார் தலைமை செயலாளர்? பழனிசாமி. 8C படி கூப்பிடலாம், கூட்டு விசாரணைன்னு சொன்ன, விசாரிக்க சொன்னேன், விசாரிக்க போகிறேன்னு சொன்னார் நீதிபதி ஆறுமுகசாமி. அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காரு, என் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போதிய ஆதாரம் இல்லை கூப்பிடுவதற்கு. என்ன சார், கன்சைன் மினிஸ்டர் பார்த்தாங்களா இல்லையா யாருக்கு தெரியும் சார்? ராமமோகன் சொல்கிறது உண்மையாக பொய்யா எப்படி சார் தெரியும்? ஆகவே ஏகப்பட்ட குளறுபடிகளை இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வரையும் அரசையும் விசாரிக்கட்டும், எந்தவித விஹோ நோயினி அப்செக்ஷன், இதில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். கரெக்ட், அவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டார். ஆணையத்திற்கு பலமுறை வரவில்லை என்ற புகார் வந்தது. அதற்கு பின்னால் நான் அவரை பர்சனலாக கேட்டேன், நான் ஒவ்வொரு தடவையும் அப்புறமா வரலான்னு அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார். இறுதியாக ஆணையத்திட்ட போனார். அப்போ சொன்னவர் நீட்டாக சொன்னார், த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அன்னைக்கு கேட்டாங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க, இன்றைய முதல்வர் சொல்வது போல் அவரும் அதை தெரிந்து கொள்வதற்கு தான் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று நான் அன்றைய தினம் சொன்னேன். தனிப்பட்ட முறையில் அன்றைய தினம் யாரையும் நான் குறை சொல்லவில்லை, இன்றைய தினமும் நான் குறை சொல்லவில்லை. ஆணையம் விசாரிக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். இது நடந்ததா இல்லையா? இதில் எங்கேருந்து தர்ம யுத்தம்லாம் வரும்? தர்ம யுத்தம், ராமாயணம், மகாபாரதம், அரசியலெல்லாம் எதுக்கு நீதிபதி ஐயா ஆறுமுகசாமி எழுதியிருக்கார் எனக்கு தெரியல. அவர் இன்னொரு தடவை ஏதாவது ஒரு கமிஷனுக்கு சேர்மன் ஆகணுமோ அது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஆகவே இல்லாத அடிப்படை இல்லாத பதவிக்காக போராடி ஒரு கோமாளியாக திகழ்கிறார் பழனிசாமி என்பது தான் இன்றைய பேட்டி.